வாசப்படி மேலே உட்காரக்கூடாது, அம்மியில் உட்காரக்கூடாது, ஆட்டுக்கள் மேலே உட்காரக்கூடாது, தொடப்பத்தை மிதிக்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியறதில்லை சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த பிரபஞ்சத்தில் வந்து பொதுவான நல்ல விஷயங்களை வெகுவாக எளிதாக ஈர்க்கக்கூடிய அமைப்பு கருங்கல்லால் செய்யப்பட்ட அம்மிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. வணக்கம். ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக ரீதியான பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஒரு சில கேள்விகள் நம்ம மனசில் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இதற்கான அர்த்தம் என்னன்னே தெரியலனா அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்களா, நிஜமா பொய்யான்ற ஒரு கேள்வியும் இருக்கும்ல, அதற்கான ஒரு தெளிவான விடை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவரோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம், ஆனால் எதுக்காக சொல்றாங்கன்றதோட மீனிங்கே புரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். குறிப்பிட்டு சொல்லணும், வாசப்படி மேலே உட்காரக்கூடாது, அம்மியில் உட்காரக்கூடாது, ஆட்டுக்கள் மேலே உட்காரக்கூடாது, தொடப்பத்தை மிதிக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியறதில்லை சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக அம்மியில வந்து, அதாவது அம்மி மேலே உட்கார்றது, நிலவாசலில் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யக்கூடாது. சாதாரண தொடப்பத்தில் கூட நம்ம கால் படக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லிக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் வந்து பொதுவான நல்ல விஷயங்களை வெகுவாக எளிதாக ஈர்க்கக்கூடிய அமைப்பு கருங்கல்லால் செய்யப்பட்ட அம்மிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் இருமணம் இணையக்கூடிய திருமண வாழ்க்கையில் கூட ஆரம்பத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு சில விஷயங்களை சாஸ்திர சடங்கு சம்பிரதாயமாக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த அம்மிக்கல் சம்மந்தப்பட்டது, நிலவாசல் சம்மந்தப்பட்டது. சாதாரணமாக நிலவாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டும் பொழுது பல்வேறு பூஜைகள் போடுறோம், பூமி பூஜை போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு சில வேண்டுதல் வச்சுக்கிறோம். ஆனால் அதே அந்த வீடு கட்டும் பொழுது, ஜன்னல் வைக்கும் பொழுதோ, அல்லது வேறு விதமான அமைப்புகள் இருக்கும் பொழுது நம்ம வந்து விசேஷமான விதியை பார்க்கறதில்ல. ஆனால் அந்த வீட்டில் வந்து பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் அந்த கட்டிடம் வரும் பொழுது, நிலவாசல் வைக்கும் பொழுது நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து தான் நிலவாசல் வைக்கிறோம். அப்படி நிலவாசல் வைக்கும் பொழுது நிலவாசலுக்கடியில் நவதானியம் அல்லது நவரத்தினத்தை பதிச்சு அதுக்கு மேலே தான் நிலவாசல் வைக்கிறோம். ஏன் நிலவாசலுக்கு மட்டும் அந்த மாதிரி நல்ல நாள் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்களை அளந்த கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த நிலவாசலுக்குண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணியமிக்க, புண்ணியமிக்க, அதிர்ஷ்டகரமான, ஆன்மீக அற்புதம் நிறைந்த அந்த நிலவாசல் மேலே உட்கார்றது, நிலவாசலில் உட்கார்ந்து சாப்பிட்றது, நிலவாசலில் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சு நம்ம வந்து ஒருவருக்கு தானம் கொடுக்கறது, தர்மம் கொடுக்கறது, காசு கொடுக்கறது, ஒரு பொருள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், வீட்டில் வந்து உபயோகப்படுத்துகிற, வீடு சுத்தப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்துகிற இந்த தொடப்பம் கூட நம்ம சாதாரண தொடப்பம் நினைக்கிறோம். அது குப்பையை வந்து அப்புறப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவே இருந்தால் கூட, அந்த குப்பை பொருளை அகற்றக்கூடிய அந்த தொடப்பத்தை கூட நம்ம காலால் வந்து மிதிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இன்றைக்கி கூட ஒரு சில கிராமங்களில் ஆச்சாரம் பார்க்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தொடப்பத்தின் மீது கால் பட்டுச்சுன்னு வைங்களே, அதை வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய வழக்கத்தை கிராமத்தில் பெரியவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்ருக்குது. ஆக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து தடையில்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான சாஸ்திர சம்பிரதாயங்களை ஓரளவாவது கடைபிடிப்பது நல்லது. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.
அதே போல வீடை சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் தான் தொடப்பம். அதோட மகத்துவம் என்னன்றது நீங்க சொல்லிருக்கீங்க. என்னதான் சுத்தம் பண்றதுக்கு அந்த பொருளை உபயோகப்படுத்தினாலும் குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்கணும், பத்திரமா வைக்கணும்னு ஏன் சார் சொல்றாங்க? பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் தொடப்பம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த தொடப்பம் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். பூஜை ரொம்ப தவிர்த்து எந்த இடமாக இருந்தாலும் வைக்கலாம். குறிப்பாக கதவு சம்மந்தப்பட்ட கதவு இடுக்கில் வந்து தாராளமாக தொடப்பம் வைக்கலாம். நிறைய வீடுகளில் இந்த தொடப்பத்தை வந்து நட்டமாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் எவ்வளவு வசதி இருந்தாலும், எந்த மாதிரியான குடும்பம் இருந்தாலும், எந்த மாதிரியான ஆடம்பரமாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், நல்ல குடும்பத்தில் தொடப்பம் வந்து நட்டமாக நிற்கக்கூடாது, நட்டமாக நிறுத்தி வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த இடத்துல தொடப்பத்தை போட்டாலும் அதை வந்து படுக்க போட மாதிரி படுக்க சாஞ்சு போட்டு வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்து உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை, பூஜை அறை, சமையல் அறை அப்படின்னு தனித்தனியாக இருந்துன்னு வைங்களேன், பூஜை அறைக்கு வந்து தனிப்பட்ட தொடப்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். அந்த பூஜை அறையாகவே இருந்தால் கூட பயன்படுத்தப்படுகிற அந்த தொடப்பத்தை வந்து நட்டமாக நிறுத்தி வைக்காமல், ஒரு மூளையில் சாட்சி வைக்காமல் அந்த தொடப்பத்தை வந்து கீழே படுக்க போட்டு வைக்கலாம். அல்லது வந்து ஒரு சில வீடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடப்பத்தில் வந்து கைப்பிடி இடத்துல வந்து ஒரு துளை போட்டு ஒரு ஆணியில் மாற்றி வைக்கிற மாதிரி, செவுத்தில் மாட்டி வைக்கிற மாதிரி அந்த தொடப்பம் வந்து கீழ் நோக்கி தொங்குற மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படி வைக்கலாம். ஆனால் அதாவது தொடப்பம் வந்து கீழ் நோக்கி தொங்குற மாதிரி இருந்துகிட்ருக்கலாம், ஆனால் அதே தொடப்பம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நட்டமாக இருக்கக்கூடாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. வீட்டில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அவசியமான பொருட்கள், ஆனால் அந்த பொருட்களுக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குன்றது இன்றைக்கி நீங்கள் சொன்ன பிறகு தான் சார் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நன்றி. சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன பதில்களாக இருந்தாலும் அதற்கு அர்த்தங்கள் பெருசாக இருக்குன்றது இன்றைக்கி நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.